ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகித்யா அகாடமி. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்டாக் அனலைஸ் தான். அதாவது நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா RateGain ட்ராவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான். நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தராங்க. இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லீடிங் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதாவது குளோபலி அண்ட் த லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அனலைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். லாங் டேர்முக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. அதாவது March 2021 அண்ட் 2022 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் ஆகட்டும் நெட் சேல்ஸ் ஆகட்டும், நெட் சேல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ் தான். நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி 129.46% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ்ட் அதிகமாக இருக்குது, அதாவது 55.91%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6.99% கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஎஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8.49%. நான் இன்ஸ்டியூஷன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 27.46% கொடுத்துருக்காங்க. டிஐஎஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 1.15%. அசெட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2020 விட 2021 தான் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதாவது 2020 397 crores தான் இருக்கு. இதுவே 2021 பார்த்தீங்க அப்படின்னா 440 crores தான் வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ நல்ல ஒரு இன்க்ரீஸ் தான். பியர் கம்பேரிசனில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்தியாலேயே 5th place இருக்கு. தென் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3099 crores. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 286 rupees. 52 weeksோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 525 rupees. லோ பார்த்தீங்க அப்படின்னா 235 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 181. தென் ROC பார்த்தீங்க அப்படின்னா 3.40% கொடுத்துருக்காங்க. ROE பார்த்தீங்க அப்படின்னா 2.08%. தென் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 286 rupees தான் இருக்குது. இது லோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த கம்பெனியோட ஸ்டாக்காக ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 57.7, ஃபேஸ் வேல்யூ 1 rupees கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இந்த கம்பெனி பார்த்ததில் மைல்ட்லி புல்லிஷில் இருக்குது. அதாவது MACD-ல வீக்லியில் மைல்டு புல்லிஷில் இருக்குது. டவு தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியில் மைல்டு புல்லிஷில் இருக்குது. OBV-ல பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியில் புல்லிஷில் இருக்குது. தென் ஓவராலாக இந்த கம்பெனியை பார்த்ததில் இந்த கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான க்ரோத்தில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஸ்டாக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்தில் போயிட்டுருக்கும். தென் ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே 305 rupees போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 320 rupees போகிறதுக்கான சான்சஸ்மே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக்காக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஓன் ஒப்பீனியனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்ததில் சூப்பரான ஒரு ஸ்டாக் அனலைஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாகித்ய அகாடமி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான IPO, போனஸ், ஸ்டாக் அனலைஸ், டிவிடெண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹாட்டான டாபிக் கூட நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் தேங்க்யூ.